ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து சூப்பராக கொஞ்சம் கூட கலர் மாறாமல் அவரக்கா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெசிபி போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நம்ம இப்போது ரெசிபி போகிறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் ஓட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் அவரக்கா ஹாஃப் கேஜி எடுத்து வச்சுருக்கேன் பட்டை அவரக்காய் தான் கிடச்சிது அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் ஒரு ஹாஃப் கேஜி வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் இதை வந்துட்டு அந்த காம்ப கிள்ளி எடுத்துடலாம் நார் வந்ததுன்னா நாரை உரிச்சு எடுத்துருங்க எனக்கு இளம் அவரக்காங்கிறதுனால அவ்வளோவா நார் வரல நான் இது மாதிரி எல்லாத்தையுமே கிள்ளி எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் இது மாதிரி கிள்ளிக்குங்க அதுக்கப்புறம் இதை கட் பண்ணுறது ஒன்று ஒன்றா கட் பண்ண வேண்டாம் மொத்தமாக இது மாதிரி பஞ்சாக பிடிச்சிக்கங்க அப்படியே ஆர்டராக வச்சு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கத்தியில் வந்து கட் பண்ணிடலாம் அப்படியே விரட்டை நகத்தி நகத்தி கட் பண்ணுங்க அப்போ தான் கையில் வந்து கட் ஆகாமல் வரும் இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஹாஃப் கேஜி வந்து டூ மினிட்ஸில் கட் பண்ணிடலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு கூட நம்ம மட முடன்னு கட் பண்ணிடலாம் ஒரு மூணு பஞ்சாக பிரிச்சுக்கலாம் ஹாஃப் கேஜி அவரைக்காயை பிரிச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணோம்னா சூப்பராக கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன் இது மாதிரி பொடியாக யூனிஃபார்மாக கட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் வேக வைக்கிறதுக்கு ஸ்டீமர் இருந்தால் அதை வச்சுக்குங்க அல்லது நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் தண்ணி விட்டு கொதிக்குது பாருங்கள் இந்த மேல் தட்டில் வந்துட்டு அப்படியே பரப்பி விட்டுட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வேக வைங்க போதும் அருமையாக வெந்துடும் கொஞ்சம் கூட கலர் மாறாது நமக்கு புரியல் இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் காய் நல்லா வெந்திருக்கு கலரும் நமக்கு அப்படியே இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பா வானலி வச்சுக்கலாம் வானலி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கிறேன் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும் பொரியலுக்கு வெங்காயம் வந்துட்டு கருகக்கூடாது சிம்லேயே வச்சு வதக்குங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வந்தால் தான் பொரியல் நல்லாயிருக்கும் ஆயிடுச்சு வெங்காயம் வதங்கினது போதும் நம்ம இந்த ஸ்டேஜில் வேக வச்சு அவரைக்காயை சேர்த்திக்கலாம் உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் எங்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் இட்லி பானையில் வேக வச்சேன் அவ்வளோதான் நம்ம எல்லா அவரைக்காயும் சேர்த்திட்டோம் அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதான் உப்பு மஞ்சத்தூள் தான் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போடணும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் உப்பு காரம்லாம் அவரைக்காயில் இறங்கட்டும் இதை வந்து ஒரு லேயர் மாதிரி பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்துட்டு நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் வந்துட்டு நான் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் அதிகமாக போட்டால் தான் இருக்கும் இதை வந்து ஒரு லிட்டு போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு தேங்காய் துருவும் நல்லா ந்திருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொரியலை வந்து நம்ம நெ இறக்கிடலாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது கொஞ்சம் கூட கலர் மாறாமல் அருமையாக இருக்குது பாருங்கள் நான் இப்போ ஸ்டவ்வை நிறுத்திட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் நம்ம சுட சுட சாதம் வச்சுட்டு சாம்பார் காரக்குழம்பு மோர் குழம்பு எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பொரியல் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் காரக்குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் மாது சீசி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணனா ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து மயிலலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பொரியல் கொஞ்சம் கூட கலர் மாறாமல் பச்சை பசையில் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்